நேபாள தலைநகர் காத்மண்டுவில் 19 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் விபத்தில் சிக்கியது. கீழே விழுந்து நொறுங்கியதில் விமானியை தவிர எஞ்சிய 18 பேரும் உயிரிழந்த பரிதாபம். மத்திய பட்ஜெட்டிற்கு எதிராக நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளி. பிரதமர் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளும் பட்ஜெட் என இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அமளி. பாரபட்சம் இல்லாமல் நாட்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். பட்ஜெட்டில் அனைத்து மாநிலங்களின் பெயர்களையும் கூற இயலாது எனவும் திட்டவட்டம். Presented so many different budgets and they would know clearly that in every budget you don't get an opportunity to name every state of this country. Between what on account which was presented on 1st February this year and now the full budget which was presented yesterday for this year. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் விவசாயிகள் சங்க தலைவர்கள் சந்திப்பு. குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மக்களவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தல். மைசூர் நகர்ப்புற வளர்ச்சி ஆணையத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். கர்நாடக சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏக்கள் உள்ளிருப்பு போராட்டம். மேற்குவங்க சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற. நீட் மறுதேர்வு தேவையில்லை என உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியான மறுநாளே அதிரடி. ஆந்திரப்பிரதேச அரசுக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி போராட்டம். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்தில் சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் பங்கேற்பு. இடுப்பளவு நீரில் இறங்கி ஆந்திர காங்கிரஸ் தலைவர் ஒய் எஸ் ஷர்மிளா போராட்டம். மாநிலத்தின் வெள்ள பாதிப்பு தொடர்பாக மத்திய அரசின் கவனம் ஈர்ப்பு. உச்சநீதிமன்றத்தின் ஆணைப்படி ஆகஸ்ட் மாதத்திற்கு 45 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு உத்தரவிட வேண்டும். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தல். கர்நாடகாவின் KRS அணை முழு கொள்ளளவை எட்டியதால் காவிரியில் 50,000 கன அடி நீர் திறப்பு. கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 25,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. அரசை பொதுவாக நடத்துங்கள், தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதிலேயே குறியாக இருக்க வேண்டாம். மத்திய பட்ஜெட் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தேனிக்கு நலத்திட்டங்களை வாரி வழங்கியும் அதிமுக டெபாசிட் இழந்தது ஏன் என தொகுதி நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தங்க தமிழ்ச்செல்வன், தினகரன் போன்று அதிமுக வேட்பாளர் பிரபலமானவர் இல்லை என நிர்வாகிகள் கூறிய காரணத்தை ஏற்க மறுப்பு. கைப்பற்றிய டிஜிட்டல் ஆவணங்களில் செந்தில் பாலாஜி தொடர்பான விவரங்கள் எதில் இடம்பெற்றுள்ளது? மிக சாதாரண கேள்விக்கு பதிலளிக்காமல் சுற்றி வளைப்பதா என்றும் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என்ற காரணத்தை கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதா? யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என அண்ணாமலை கேள்வி. உதயமின் திட்டத்தால் தமிழக மக்களுக்கு நன்மைதான் என விவாதிக்க தயார் அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி சவால்.
தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கும் பணி மீண்டும் தொடங்கப்படும். புதிதாக விண்ணப்பித்த 280,000 பேரின் மனுக்கள் ஆய்வு செய்து புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. நிபா வைரஸ் பரவுவதால் கேரளாவுக்கு கல்வி சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும். கோவை மண்டல கல்லூரி மாணவிகளுக்கு உயர்கல்வித்துறை அறிவுறுத்தல். கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு குறித்து முதலமைச்சர் அல்லது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கொலை மிரட்டல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு ஒருநாள் போலீஸ் காவல். கரூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவு. ரிசர்வ் வங்கி அனுமதி பெறாமல் வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கிய விவகாரம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நாட்டு மக்களிடம் வசூலிக்கப்படும் வருமான வரித்தொகை கடந்த 10 ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரிப்பு. 165வது வருமான வரி தின விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைகிறது விமான பயிற்சி நிறுவனம். ஆபரேட்டரை தேர்வு செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் 25க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் பங்கேற்பு. வரும் 27ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது என முடிவு. மதுரையில் ரேஷன் கடையிலிருந்து பட்டப்பகலில் மூட்டை மூட்டையாக அரிசி கடத்தல். ரேஷன் கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். தஞ்சை மாநகராட்சி 36வது வார்டு அமமுக கவுன்சிலர் கண்ணுக்கிணியால் சாலைகள் உருண்டு போராட்டம். தனது வார்டில் பாதாள சாக்கடை பிரச்சனையை தீர்க்க மேயர் சன் ராமநாதன் மறுப்பதாக கூறி திடீர் மறியல். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் தீயில் எரிந்து சேதம். வாழ்வாதாரத்தை காப்பாற்ற உதவுங்கள் என பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகரின் காலில் விழுந்து மீனவ பெண்கள் கதறல். சொத்துக்குவிப்பு வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிமன்றம். இலங்கை கடற்படையால் கைதான ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேருக்கு சிறை காவல் நீட்டிப்பு. வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் மதுவிலக்கு அமலாக்கப்பிரிவு காவல்துறையினர் 16 பேர் கூண்டோடு மாற்றம். சட்டவிரோத மது விற்பனையை கட்டுப்படுத்த தவறியதால் நடவடிக்கை. திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் மகேஸ்வரி சஸ்பெண்ட். பாலியல் புகாரில் சிக்கிய நபரை விசாரிக்காமல் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் நடவடிக்கை. மதுரையில் டிரைவரை கட்டி வைத்து ஆர்பிடி டிராவல்ஸ் நிறுவன ஊழியர்கள் சித்திரவதை செய்த அதிர்ச்சி வீடியோ. ₹2,000 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
நிறுவனத்திற்கு தெரியாமல் ஜிபே மூலம் தனியாக கட்டணம் வசூலித்து ஏமாற்றியதாக புகார். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் நெடுஞ்சாலை பணிக்கு பள்ளம் தோண்டிய போது ராட்சத குடிநீர் குழாயில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறி சாலையில் குட்டை போல தேங்கியது. அதிகாரம் இருந்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தயங்குவதா? முதலமைச்சருக்கும் சமூக நீதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அன்புமணி கடும் தாக்கல். ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன், அதிகாரம் இருந்தும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையே? அப்ப சமூக நீதியை பத்தி பேசாதீங்க. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான கிளை மேலாளர்கள் இருவரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பல்வேறு பணிகளுக்கான டெண்டரில் பங்கேற்க அதிமுகவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக புகார். கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் அதிமுக திமுகவினர் வாக்குவாதம் செய்ததால் டெண்டர் ஒத்திவைப்பு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட இளைஞரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப மறுப்பு. மரக்கிளைகளை வெட்டி போட்டும் விறகுகளை அடுக்கி வைத்தும் கிராம மக்கள் சாலை மறியல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் குறைந்தது. சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 51,920 ரூபாய்க்கு விற்பனை. புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் தண்டவாளத்தின் வழியே நடந்து சென்ற பயணிகள். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 100% பாதுகாப்பு வழங்கும் புதிய மருந்து. எவ்வித நோய் தொற்றும் ஏற்படாமல் தடுப்பதாக தென்னாப்பிரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வு முடிவில் தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மூங்கில் அம்மன் அய்யனார் கோவில் ஆடித்திருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம்.